Hi guys. எதிர்பாராத இன்றைய மேட்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச் தாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமாக இந்த மேட்ச் இப்படி போய் முடியும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் பயங்கரமான ஒரு கடும் பயிற்சி அன்னைக்கு ஈடுபட்டாங்க இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தோணுச்சு இந்த நிலமையில் யாருமே யோசிக்காத வகையில் தான் இன்றைக்கி இந்த மேட்சோட ரிசல்ட் கிடச்சிருக்கு அதாவது பாகிஸ்தான் வருஷ் நியூசிலாந்து கண்டிப்பாக இந்த மேட்ச் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா புள்ளிப்பட்டியில் நாலாவது இடத்துலையும் அஞ்சு இடத்துலையும் இருக்காங்க இதனால் இந்த மேட்சை யார் ஜெயிப்பா

நியூஸ் நியூஸ்லாந்து அணி அடி அடின அடித்து பிரித்து மேஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட நியூஸ் அந்த அடியை பார்த்து எல்லாருமே பயந்துட்டோம் ஏன்னா கான்வெல் ஆரம்பித்து நம்மளுடைய அந்த ரச்சின் ரவீந்திரா இருக்கா இல்லையா வேற லெவல் பர்ஃபார்ம் பண்றாங்க கிட்டத்தட்ட சச்சினுடைய சாதனையை பீட் பண்ணுறது அது புது ஆள்மையிலேயே தெரியல மூணு வயசு பையனா இது அப்படின்னு பார்த்து நம்மளே வீந்து போகிறோம் அந்த அளவுக்கு தரமான பேட்டிங் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி எட்டு ரன்கள் இந்த ஓரியலேயே அது அந்த வேர்ல்டு கப் மசிச்சு ரெண்டு செஞ்சுரி போட்டிருக்காரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் கிட்டத்தட்ட இவங்க ஐம்பது ஓவர் பிடிச்சி நானூற்றி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க நானூற்றி ரெண்டு ரன்கள் அடித்தா தான் பாகிஸ்தான் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இமாலய ஸ்கோரை பதிவு பண்ணிவிட்டு அவங்க பேட்டிங் முடிச்சுட்டு ஃபீல்டிங் போயிட்டாங்க பாகிஸ்தான் உடனே கொஞ்சம் பயந்து போய் தான் உள்ளே வந்தாங்க உள்ளே வந்ததில் காத்திருந்தது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வந்த ஒரு ஓவர்லேயே ஒரு விக்கெட் காலி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சாமனும் அசாம் தான் களமிறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க இவங்களும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க இவங்களில் கண்டிப்பாக ஒரு ஆள் விக்கெட் இருந்தால் கூட பாகிஸ்தான் அப்படியே சுருண்னு சொல்லி நியூசிலாந்து பார்த்தோன்னா அவங்கள்டே ஆட்டத்தை ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட கரெக்டாக இருபத்தஞ்சு ஓவருக்கு இரநூறு ரன்கள் அடுத்த அடுத்த இருபத்தஞ்சி ஓவருக்கு இரநூறு அடிச்சா மேட்ச் வின் பண்ணிடலாம் அதற்குள்ளே பாகிஸ்தான் சுருட்டவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த டைமிங்கில் தான் ஆரம்பிச்சது மழை சரியான கனமழை அதாவது இந்த மேட்ச் ஃபுல்லுமே மழையினால் அப்படியே குலாப்ஸ் ஆயிடுச்சு போற போக பார்த்தா மழை நிற்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அம்பைஸ்லாம் சேர்ந்து படி இந்த மேட்சுக்கு ரிசல்ட் அறிவிச்சிடலாம் டீலர்ஸ் மெத்தட் அப்படின்னா அவங்க இலக்கம் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அந்த நூற்றி இருபதுன்னு அடிச்சிருக்காங்க இல்லையா இரநூறுன்ட்டு அடிச்சிட்டாங்க முதல் பத்து ஓவர் முடிச்சிருக்காங்க இல்லையா அந்த பத்து ஓவர் கலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க இல்லைனா இருபது ஓவர் கலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க அந்த இருபது ஓவரில் இவங்க எவ்வளோ அடிச்சிருக்காங்க இவ்வளோ அடிச்சிருக்காங்க எத்தனை விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படி செக் பண்ணி பார்த்ததில் இப்போதைக்கு நியூசிலாந்து விட பாகிஸ்தானானது அந்த பத்துலேருந்து இருபது வரைக்குமே அதிகமான ஸ்கோராக பதிவு பண்ணியிருக்காங்க அதனால் அதை ஒரு ஃபிக்ஸாக வச்சு டார்கெட் முதல்ல நூற்றி எண்பது செட் பண்ணாங்க பத்து ஓவருக்கு ஸோ அந்த பத்து இருபது ஓவர் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நியூசிலாந்தை விட பாகிஸ்தானி தான் பயங்கரமான ஸ்கோர் பண்ணியிருக்கு அதன் காரணமாக டீலஸ் மெத்தடு படி ஸோ இப்போதைக்கு பாகிஸ்தான் வின் அப்படிங்கிற ஒரு தலைபட்சமான முடிவை அம்பையர்ஸ் கையில் எடுத்து அது எப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இதனால் நியூசிலாந்து அணி நானூறு ரன்கள் அடித்தும் கூட இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பாதாள கணத்தில் விழுந்து அவங்க இப்போதைக்கு மரண விளிம்பு தவிச்சிட்ருக்காங்க ஏன்னா இப்போது பாகிஸ்தான் அணி வந்து நான்காவது இடத்துல வந்துடுச்சு நியூசிலாந்து அணி இப்போது அஞ்சாவது இடத்துல இருக்குது ஸோ இன்னும் ரெண்டுக்குமே ஒரு ஒரு மேட்ச் இருக்குது அந்த ரெண்டுக்குமே ஒரு ஒரு மேட்ச் அப்படிங்கிறது யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது தான் இப்போ

ஒருவேளை பாகிஸ்தான் அடுத்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் அடுத்த மேட்ச் இருக்க போது ஏன்னா இப்போ இந்தியா புள்ளிப்படையில் முதலிடத்தில் இருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நான்கு அடுத்து வந்துருவாங்க அதை வச்சு பார்க்கும்போது இந்தியா பாகிஸ்தானி கண்டிப்பாக ஃபை ஃபைனல் மேட்ச்சுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படி செமிஃபைனல் இல்லைன்னா ஃபைனலுக்கு போகும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பவுண்ட் இல்லாமல் போகும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போது தமிழக ரசிகர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் என்னன்னா இன்னைக்கு நடந்த மழை மாதிரியே நாளைக்கும் மழை பெஞ்சது அப்படின்னா மேட்ச் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் தமிழக ரசிகர்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தோண்டி இருக்கு கண்டிப்பா நாளை மேட்ச் எப்படி இருக்க போதும் தெரியல இதே மாதிரி பாகிஸ்தான் நியூசிலாந்து அணியில் பாகிஸ்தான் ஜெயிச்சு இப்போ அவங்க புள்ளிப்பாட்டியில் நல்ல ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க கண்டிப்பா இதே மாதிரி அடுத்த மேட்ச் அவங்க ஜெயிச்சு இந்தியாவுக்கு டஃப் கொடுப்பாங்களா இல்ல புள்ளிப்பட்டியில் வேறு எதுவும் மாற்றம் நடக்குமா உங்களுடைய கருத்து என்ன கீழே மறக்காம கமெண்ட் பதிவு பண்ணுங்க